டேய் தம்பி, என்னடா நீ லேட்டாடா கடைக்கு? என்னமா நீ லேட்டா மாதிரி தெரியுது? பாத்து ஒழுங்கா நடந்துக்க சரியா? அண்ணன் மார்க்கெட்டு போயிட்டு வர்றேன். ஆமா கரெக்டா வியாபாரத்தை பாத்துக்க. ஆமா ஏதாவது போன் பண்ண அண்ணனுக்கு. சரி பாய். தம்பி டேய் குட்டி பையா, டேய் நூறு மளி இது மிளகு போடுறா, நூறு பொறி போடுறா, ஒன்று பேரிச்சம்பளம் ஒன்று போடுறா, அப்பளம் ஒன்று போடுறா. டே குடிப்பையா போடுறா முதல்ல சும்மா கிட்ட லேட்டாக லேட் பண்ணிக்கிட்டு. டேய் எங்கடா பாதி போட்டதுக்கான என்னடா தின்னு கூட மிச்சத்தை போடுறீங்களாடா? டேய் உங்களுக்கு நான் காசு கொடுக்குறோமா ஹோசலில் கொடுக்குறோமாடா? ஏண்டா உனக்குலாம் ஏவரம் பக்கம் தெரிஞ்ச கடையில் உட்காடுறா, என்னடா நீ இப்படி பண்ணுற? ஏண்டா நீ தின்னதுக்கு நான் காசு கொடுக்க முடியுமாடா? எங்கடா அவன் ஓனருங்கடா ஏவரம் பக்கம் தெரியாதல போய் கடையில் உட்கார வச்சு ஏண்டா இருப்பனை போட்டு உயிரை போட்டு வாங்குறீங்க நீங்கள்? எங்கடா பாதி பொரியை காணா தின்னு போட்டு மிச்சத்தை வச்சுருக்கீங்க ஏவாரம் பண்ணுறீங்களா? டிலே என்னடா பேரிச்சம்பளத்தையும் உடைச்சி வச்சிருக்கிற, அதையும் தின்னு போட்டியா? அண்ணாச்சி பேட்டி வயசு வந்துருச்சேன், அதனால
என்னடா தம்பி, என்னடா என்னடா பழம்லாம் விற்கிறீங்களாம்மா? பழம்ல இருக்கடா, என்ன சீத்தா பழம் இருக்கடா? டேய் மஞ்சள் தூள் அது கொடுறேன் 50. ஏண்டா டேய், என் வீட்டுக்காரமா சமைக்க கேட்டாடா, இல்லைன்னா நீ தொட போட்டாலே அடிப்பட. நீ குர்ரா கொடுத்து கூட வேலையை படுறவா? வேலையை தேவையில்லாமல் பேசிக்கிறேன். முகத்துக்கு அடிக்கிற பவுடர் அது கூடுறா டேய். தம்பி இந்த சிட்டுக்குருவிக்கு போகிறது புறாவுக்கு போகிற தினை இருந்தால் குர்ரா ஒரு 1 கிலோ. கடைசிக்கு நகரவையாவது குடுறா, ஏன்டா உயிரை போட்டு வாங்குற காலங்கத்தால் சாவடிக்கிறடா. போய் சோறு திங்கணும்டா, போய் சோறு திண்டு வேலைக்கு போகணும்டா. காலங்கத்தில் வந்து ஏன்டா இம்சையை கூட்டுறீங்க? என்னடா வர்றவங்க போகிறவங்க வீட்டில் எப்படி முகரையை காமிச்சிட்டு இருக்க? அண்ணாச்சி உன்னை நம்பி தாண்டா விட்டு போகிறாரு. கடையை ஒழுங்காக தாண்டா நீ பார்த்துக்கணும். இப்படிலாம் என்னடா வர்றவங்கள எரிஞ்செரிஞ்சு உளுந்து பேசுனா எப்படா ஏவாரம் நடக்கும்? எப்படா நாளைக்கு வந்து அண்ணாச்சி முகத்தில் ஓமத்தில் முடிக்கிறது? இப்பெல்லாம் பேசி பழகாதரா. சின்ன பையனாக இருக்க வேற எவனா வந்து சப்புன்னு அடிச்சு போட்டு போட்டானா என்னடா பண்ணுவோம்? நீ அண்ணாச்சி வேற அந்த நேரத்தில் இல்லை. ஆ பார்த்து எப்பார்த்து நடத்துங்கடா. ஏன்டா இப்படி பேசுற? உங்களை சொல்லிலாம் குத்தம் இல்லைடா டேய். என்ன காலம் கலிகாலம்டா, எவ்வளோ சொன்னாலும் பார்த்தியா வயசு வித்தியாசம் பார்க்காம நீங்கள் சொல்லிட்டு பேசுகிறீங்க பார்த்தியாடா. உங்கள்கிட்ட நாங்கள் தாண்டா அடங்கி போகணும். சர்ரா சாப்பிட்டு வரேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ போய் சாப்பிடுவேன். சரியா?